சைராம் என் உயிரின் உயிரானவர்களே, என்ன அழிக்க வந்தவங்க இவங்க தான், என் வாழ்க்கையை கெடுக்க வந்தவங்க இவங்க தான். இவங்களை நம்பிதான் நான் நடு தெருவுக்கு வந்து நிற்கிறேன். இதில் இருந்து என் சாயப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சைராம் கண்ணீர் மல்க ஆடியோ கொடுத்துருந்தாங்க. இதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மனசில் கொண்டு வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு ஆடியோ. உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள், அதற்கு உண்டான விளைவுகள் தான் இவை அனைத்துமே. இந்த பாவத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கை இன்றைக்கே கண்ணீரோட இந்த பயணம் இருக்குது. இந்த பயணத்தை நாம் முடிச்சு சந்தோஷமான பயணத்தை நாம் தொடங்கணும் தானே. அதில் யாருக்கோ மாற்று கருத்து நிச்சயமாக இருக்காது. அப்போ இந்த ட்ராவல் பண்ணுறத நாம் விரும்பலை, பட் இந்த ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அப்போது யாரு வந்து மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னா, யாரு ஒரு அனுபவசாலியோ அவங்க சொல்வதை, யாரு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்களோ அவங்களோட கரத்தை பிடிப்பதில் நாம தாமதிக்க கூடாது. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்க வாழ்க்கை இன்னமும் இருட்டான இடத்துக்கு தான் போய் சேரும். வாழ்க்கையில் வெளிச்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருட்டு பக்கம் போகக்கூடாது, இருட்டு வேணும்னு நினைக்கிறவங்க வெளிச்சத்து பக்கம் போகக்கூடாது, வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தோல்வி பக்கம் போகக்கூடாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் உண்மையும் கூட. இதில் இருந்து மாற்று வழி ஒன்று சாயப்பா இன்றைக்கி செய்ய போகிறாங்க. அவர் தன்னோட குழந்தைக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உன் பாவங்கள் எப்படிப்பட்டதை வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ இன்னைக்கு மனம் திறந்திருக்கியா, நீ செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிறியா, பாவ அறிக்கையை எனக்கு வெளியிடுறியா, உனக்கு தெரிஞ்ச பாவத்தையோ ஏற்றுக்கோ, உனக்கு தெரியாமல் சில பாவம், அதாவது போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா, அதையும் நீ ஏற்றுக்கிறியா. ஏற்றுக்கிட்ட மறுபடியும் உன் வாழ்க்கையில் எந்த தவறுகளும் செய்யாமல் நீ இருக்கியா, இது எல்லாம் இருந்தால் நீ என்கிட்ட வா, நான் உன்னை காப்பாற்றுறேன். வெரி சிம்பிள், அவ்வளோதான். அப்படியே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? என்னைக்கே உங்கள் மனசை கடவுள் பக்கம் திருப்புறீங்களோ அன்னைக்கே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாமே. கடவுள் பக்கம் திரும்புறதுனா பூஜை பண்ணுறதா? இல்லை, கடவுளோட சொல்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுறது. மனிதர்கள் சொல்படி இல்லை, கடவுளுடைய சொல்படி, கடவுளுடைய எண்ணத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றணும். எந்த விதமான மோசமான விஷயங்களையும் நாம் இனி செய்யக்கூடாது. இதுக்கு எல்லாம் நீங்கள் தயாராக இருந்தால் அவர் தயாராக இருக்காரு. இல்லை, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் ஒத்துக்கிட்டால் நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் இது ஒரு தொடர்கதையாகவே போயிடும். உங்கள் கண்ணீர் வந்து ஒரு தொடர்கதையாகவே போயிடும். கடவுளோட வழி அப்படின்றது ஒரு சிறப்பான வழிங்க. கடினமாக இருக்கும், திரும்ப சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு முள் பாதையிலையும் நடக்கணும், பாலைவனத்திலையும் நடக்கணும், பாறையிலையும் நடக்கணும், நல்ல குளிர்ந்த தண்ணீரிலையும் நடக்கணும். இந்த இடத்தெல்லாம் தாண்டி போனாதான் நமக்குன்னு ஒரு சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படிங்க நடக்க முடியும்? என் கால் வலிக்குமே, நான் கீழே விழுந்துட்டா யார் பொறுப்பு? அதனால் எனக்கு இந்த பாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி
அதே இடத்துல நீங்கள் வேறு பாதையை மாற்றி அமைச்சிங்கன்னா அது ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், ஆனால் போக போக ஒரு மரண பீதியை உருவாக்கும். ஆனால் இது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், போக போக வாழ்க்கைன்னா இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாழ்க்கை மாறும். புரியுதா உங்களுக்கு? இது புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் மறுபடியும் கூட ஈவினிங் கொடுக்கக்கூடிய ஆடியோவில் கூட நான் கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியணும்னு நான் நினைக்கிறேன், புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். இதில் இருந்து நிறைய விஷயங்கள் நாம் வாழ்க்கையில் மாற்றி ஆகணும். ஏன்னா இது நம்ம குடும்பம், இங்கே எல்லாருமே நம்ம சொந்தம், இங்கே இருக்கக்கூடிய ஒத்துமையின் மூலமாக தான் இவ்வளோ பெரிய பரிசு நமக்கு காத்திருக்கு. சாயப்பாட அருள் தான் இங்கே மிகப்பெரிய கிஃப்ட், பெரிய பரிசே இது தான். அப்போ இந்த மாதிரியான பயணத்தை நீங்கள் உருவாக்குங்க. பாவம் செய்வதால் கிடைக்கக்கூடிய இன்பம் அது மரணத்துக்கு சமம். எல்லா மனுஷனும் பாவத்தை ஏன் செய்கிறான்னா அந்த பாவத்தின் மூலமாக அவன் அடையக்கூடிய ரொம்ப சொற்ப இன்பம். தண்ணி அடிக்கிறவன் பாவம் செய்கிறான், அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுத்து சந்தோஷப்படுறவன் பாவம் செய்கிறான். யார் யார் எதனால் அழிக்கப்படுகிறார்களோ அதனாலே அவர்கள் உருவாக்கவும் படுவார்கள். அதனால புரிஞ்சுக்கணும், ஒருத்த தண்ணி அடித்து அவன் குடும்பத்தில் அவனுடைய மனைவி மகள் அம்மா அப்பாவை மோசமாக நடத்துகிறான் அப்படின்னா அவனுடைய தலைமுறையும் அவனை மோசமாகவே நடத்தும், அவனையும் அவன் தலைமுறை மோசமாக நடத்தும், அடுத்தடுத்த தலைமுறைகள் நடந்து அதுக்கப்புறம் ஒருத்தன் திருந்துவான் அந்த குடும்பத்துக்கு. என் அப்பன் தண்ணி அடித்தா, என் தாத்தன் தண்ணி அடித்தான், என் பாட்டன் தண்ணி அடித்தான், இன்றைக்கி குடும்பமே இப்படி கேவலமாக போயிடுச்சுன்னு அவனுக்கு அந்த புத்தி வரும், அவன் குடும்பத்தை மறுபடியும் மாற்றுவா. ஆனால் இது போதையில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. போதைன்றது குடி போதை மட்டும் இல்லை, புகழ் போதைக்காக அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கிறவன், திருட்டுத்தனம் பண்ணுறவன், ஏமாற்றுறவன், அத்தனை பேருக்கும் இப்போ நம்ம சொன்னால் அட போடா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இதன் மூலமாக லாபம் அடைஞ்சாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்ச ஒரு திருப்தி. அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் செஞ்சால் தப்புன்னு சொன்னால் அது ஒரு போதை. இதெல்லாம் செஞ்சுப்பார், உனக்கு தெரியல, அதனால் நீ வாழ்க்கையில் இப்படி இருக்கிற, எனக்கு தெரியுது நான் எப்படி ஜம்முன்னு வாழ்ந்துட்டுருக்கேன் பாருன்னு சொல்லுவாங்க. சொன்னவர்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த முற்பகுதி மட்டும் நல்லாயிருக்கும், பிற்பகுதி மோசமான விளைவுகள். என்ன பாவத்தின் சம்பளம்? மரணம். அந்த மரணம் ஒரு நாளில் நடக்காது. என்றைக்கு ஒரு மனுஷன் பெட்டில் படுக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்போலேருந்தே அவனுக்கு ஒவ்வொரு நாளும் மரணம்தான். இதை நாம் நினச்சி பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா பாவம் செய்வதை நம்ம விட்டுடுவோம். ஒரு மோசமான மனிதரோட வாழ்க்கையோட பிற்பகுதியை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு சொந்தத்தில் ஒரு ஒரு மனுஷங்க கண்டிப்பாக இருப்பாங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிகிறாங்க, நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய பணக்காரர், நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து தண்ணி அடித்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவி குழந்தைங்களை துன்புறுத்தி பல பெண்களை வீட்டுக்கு வர வச்சு ஆட்டம் போட்டு ரொம்ப மோசமாக நடந்து, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் பிற்பகுதியில் இவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் அவங்க பையன் செஞ்சார், எட்டி உதைச்சாரு. யாரு? பித்த பையன் அப்பாவை ஒரே உத
கீழே விழுந்து காலு ஃப்ராக்சர் ஆகி அவர் நம்ம அப்பா கிட்ட வந்து என் பையன் என்னை அடிச்சிட்டான், என் பையன் நான் மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அழுது, இது எல்லாத்தையும் தாண்டி அவரை வீட்டை விட்டு துரத்தி அவங்க அப்பா நம்ம அப்பா தான் அவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா காசு இருந்தால் கொடு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா கண்ணீர் விட்டு அழுது கட்டிப்பிடிச்சி அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு உண்டான ஒரு தொகையை கொடுத்து அந்த தொகையையோ அவர் தண்ணி அடித்து அவங்க வீட்டில் அவரை தொடர்ந்து வீட்டை விட்டு துரத்தி கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து அவர் அனாதையாக இறந்து போயிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, அவருடைய அப்பா கட்டி வச்ச ஒரு சாம்ராஜ்யத்தை இவர் அழித்தார், அவரோட பையனும் அழித்தாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னே தெரியல. இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு. இதுதான் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் பார்த்து பார்த்து என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றத நாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் நான் கரெக்டாக 6வது 7வது படிக்கும்போது இந்த சம்பவம் நடந்ததால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே ஊறி போயிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நாம் இது மாதிரி மனிதர்கள் மூலமாக நாம் கற்றுக்கிட்டால் பிரச்சனையே கிடையாது. பாவம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அந்த 5 நிமிஷம் பாவம் செஞ்சால் 5 வருஷம் நம்ம கஷ்டப்படணுமே. எந்த ஒரு புத்திசாலியும் இந்த 5 நிமிஷம் பாவத்துக்காக 5 வருஷ தண்டனையை அனுபவிக்க மாட்டான். ஆனால் நாம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்க தயாராக இருக்கோம்னா நம்மளுடைய மூளை வேலையை செய்யலை. அதனால் எந்த மாதிரியான ஒரு பியூரிஃபைடு ஹார்ட்டாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளமாக நீங்கள் இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே சாயப்பா உருவாக்கி தருவாங்க. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சேரும். அப்போ சாயப்பாவோட சொல்படி இங்கே நடக்கிறவனுக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அவரோட பேச்சை கேட்டு அந்த கஷ்டத்தை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இவங்கெல்லாம் பதவிகளை தேடி போக மாட்டாங்க, ஆனால் பதவிகள் இவங்களை தேடி வரும். பணத்தை தேடி போக மாட்டாங்க, பணம் இவங்களை தேடி வரும். உதவிகள் கேட்டு போக மாட்டாங்க, உதவிகள் தானாக வரும். இதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிற விஷயத்தை, நான் சொன்ன விஷயத்தை, இனி சொல்ல போக விஷயத்தை, அதாவது இதுவரைக்கும் தந்த ஆடியோ, இனி தந்துட்டுருக்க ஆடியோ, இனி தரப்போகிற ஆடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் 100% ஃபாலோ பண்ணால் அது நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கடவுள் மேலே கூட நான் சத்தியம் பண்ண ரெடி, 100% இந்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு விரும்புகிறீங்களோ அதை விட ஒரு படி மேலே உங்கள் சாயப்பா, நம்ம சாயப்பா அமைச்சு தருவார். இங்கே என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, நான் பேசலை, பல பேருடைய அனுபவமும் நீங்கள் சொல்லி எனக்கு தெரியுது. அதை வச்சு சொல்கிறேன், சாயப்பாவை நம்புனா மட்டும் பத்தாது, அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதோ அந்த வழிகளை நம்ம சந்தேகம் இல்லாமல் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டா வாழ்க்கையில் மலர்ச்சி நமக்கு கிடைக்கும். எந்த வம்பு தொம்புக்கும் போகக்கூடாது. மெயினாக என்ன ஒருத்த அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு முதலாளா அவன் சட்டையை பிடிக்கக்கூடாது. நீ என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, கவலையே இல்லை. நீ என்னை எந்த அளவுக்கு
என்ன நோகடிக்கிறியோ அந்த அளவுக்கு என்னோட பாவங்கள் தீருவதற்கு நீயே எனக்கு தெய்வமாக விளங்குறன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் எதிரிகள் அத்தனை பேரும் உங்களோட சாமி. எதிரிகள்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு கடவுள் பேரில் சொல்லக்கூடிய அர்ச்சனைகளுக்கு சமம். உங்கள் எதிரிகள் உங்களை அசிங்கமாக பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் பாவங்களால் அது கரைக்கப்படுகிறது. ஸோ இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களுக்கு கரைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம சும்மா உக்காந்துக்கிட்டே அடுத்தவனை ஏமாத்திக்கிட்டு அவன் திட்டுனா என் பாவம் குறையுமா, இதெல்லாம் லாஜிக் இல்லை. நீங்கள் நேர் வழியில் போகும்போது ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் போது அது மூலமாக பல பேர் உங்களுக்கு இடைஞ்சலும் கஷ்டமும் அவமானமும் கொடுக்கும்போது அப்போ வரக்கூடிய அந்த அர்ச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது. எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது வரக்கூடிய அர்ச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை இன்னமும் பாழ்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்க, அதான் நான் எதுவுமே செய்யலை, ஆனால் வாழ்க்கையில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொன்னதை செஞ்சு அது மூலமாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சா வாழ்க்கையில் முன்னேற்றம். உங்களுக்காக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அது சாதகமாக மாற்றி அது மூலமாக நீங்கள் இதுதான் நல்லதுன்னு நினச்சா அது கடவுளுக்கும் நல்லதாக தோணுச்சுன்னா மட்டும்தான் அது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். திரும்ப சொல்கிறேன், என்ன ஒரு சிங்கத்தோட வாய்க்குள் நீங்கள் போனாலும் அந்த சிங்கம் முழுங்கிறதுக்குள்ளே சாயப்பா உங்களை கையை விட்டு இழுத்துடுவார். அந்த மாதிரியான ஒரு சக்தி தான் அவர். ஏன்னா அந்த சிங்கத்தை படைச்சதும் அவரு தான். அந்த சிங்கத்து வாய்க்கு நீங்கள் இரையாக இருக்கீங்க இல்லையா, உங்களை படைச்சதும் அவரு தான். அவர் சுவிட்சை ஆன் பண்ணால் அது ஆன் ஆகும், அவர் சுவிட்சை ஆஃப் பண்ணால் அது ஆஃப் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் மாதிரி, ஃபேன் எப்போ ஓடணுன்றத ஃபேன் முடிவு பண்ணக்கூடாது. யார் முடிவு பண்ணிடும்? நீங்கள் தான் முடிவு பண்ணிடும். ஃபேன் முடிவு பண்ணி அதுவாக ஓடி அதுவாக நிற்கிறது அதுக்கு வேலை கிடையாது. நீங்கள் தான் அதுக்கு ஆண்டவர், நீங்கள் தான் அதுக்கு கடவுள். நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ ஆன் ஆகும், எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அது ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் அந்த கடவுள், ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணால் ஆன், ஆஃப் பண்ணால் ஆஃப், அவ்வளோதான். அப்போ அவர் ஆன் பண்ணணுமா இல்லை ஆஃப் பண்ணணுமான்றது நம்ம பொறுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து இருக்குது. சிங்கத்தை வாயை ஆஃப் பண்ணிட்டார்னா தப்பிச்சோம், ஆன் பண்ணிட்டார்னா மாட்டிப்போம். சிங்கன்றது பிரச்சனை, துன்பம், கண்ணீர், அது ஒன்றா விழுங்கணுமா இல்லை நீ அதை விழுங்கணுமா தான் மேட்ரே. அது ஒன்றை விழுங்கிறதுக்குள்ள நீ அதை முழுங்கிட்டா துன்பம், நமக்கு என்னமோ சொல்லுவாங்க இந்த அடிக்கடி இந்த ரஜினி படத்தில் சொல்லுவாங்க, ஜுஜிபி. ஸோ துன்பத்தை நாம் முறியடிக்கணும், துன்பம் நம்மளும் முறியடிக்கக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கண்ட்ரோல் எப்போ நமக்கு சாய்ப்பாக கொடுப்பாங்கன்னா, என்றைக்கு என்னோட பாதையில் ஓம் பயணம் இருக்கோ, உன்னோட பயணம் என்னுடைய பாதை நோக்கி வருதோ அன்னைக்கு நான் உனக்கு கண்ட்ரோல் கொடுக்குறேன். அது வரைக்கும் உனக்கு கண்ட்ரோல் கிடையாது. இப்போ நீ போகிற பாதை சரியான பாதை இல்லை, இந்த பாதையில் நான் உனக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டு அடி கண்ட்ரோல் இல்லாமல் போவேன். கடைசியில் என்கிட்ட தான் வருவேன், என்னை காப்பாற்று, நான் உன்னை காப்பாற்றிட்டா உனக்கு தெய்வமாக தெரிவேன், நான் காப்பாற்றலைன்னா நான் உனக்கு தெய்வமாக தெரிய மாட்டேன். நீ அப்படிப்பட்ட மனுஷன்றது எனக்கு தெரியும். அதனால் இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரலை, நான் சொல்கிறத கேட்டு செஞ்சால் எல்லாமே உன் வசப்படும். அதை நீ கேட்காம நீ மறுத்தன்னா நான் என்ன சொல்கிறனோ அதுதான் உன் கருமா கேட்கும். உன் கருமா வந்து உனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா நீ என்ன மேலே வை. நீ என்ன மேலே வைக்காம இருந்தா உன் கருமா உன்னை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்கிடும், அது வேலைக்கே ஆகாது.
இதுதான் சாயப்பாவுடைய போதனையாக இருக்கும். சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் லட்ச வார்த்தைகள் சாயப்பா நமக்கு கொடுக்குறாரு. அவர் ஒரு வார்த்தை மட்டும் எந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், அந்த ஒரு வார்த்தை ஒவ்வொரு நேரத்துக்கும் அது புதுசு புதுசாகவே தென்படும். ஒரு பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை, பகவத்கீதை, சச்சரித்தம், இன்னும் என்னென்ன நூல்கள் இருக்கோ என்னைக்கோ எப்பயோ சொன்னது, விவேகானந்தரதா இருக்கட்டும், ரமணரதா இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், எப்பயோ அவங்க வாழ்ந்த காலத்தில் சொன்னது. ஆனால் இன்னைக்கு அது பயன்பாடு இல்லாமல் போயிடுச்சா என்ன? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜாதகம், இதை நான் சொல்லியே ஆகணும். அடிக்கடி இந்த பாயிண்ட்டை நான் ஜாதகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நான் மறந்துடுறேன். எங்கேயாவது ஒரு பைபிளாக இருக்கட்டும், ஒரு கீதையாக இருக்கட்டும், ஜாதகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உன் ஜாதகம் எப்படியோ அப்படி தான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? குரானில் எங்கேயோ சொல்லியிருக்காங்க? எங்கேயோ சொல்லலை. மனுஷன் என்னைக்கு பயந்தானோ அன்னைக்கே அவன் ஓட ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அவனுக்கு சாதகமாக இருக்குமோ அங்கே போனான். உனக்கு இன்னும் ஒரு வருஷம் வாழ்க்கை சரியில்லை, நீ அடுத்த வருஷம் கழிச்சு பண்ணினா அது அவனுக்கு லாபமாக்கிக்கிட்டான். யாராவது இது கேட்டா, என்னப்பா படிச்சிருக்க, வேலைக்கெல்லாம் போலியானா? இல்லைங்க, நேரம் சரியில்லை, ஒரு வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க. நீ ஒரு வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்தா உன்னோட மனசு, உன் உடம்பு எதை நோக்கி போகும்? சோம்பேறித்தனத்தை கொண்டு வராத ஒன்றும் இல்லை. இந்த கொரோனா வந்த காலத்தில் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு ஆய்வு சொல்லுது, இன்றைக்கி நிறைய பசங்க ஆன்லைன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இன்டர்நெட்டு மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு 2 வருஷமாக பழகி, இப்போ குழந்தைங்க கூட அந்த மொபைலை விடுற மாதிரி இல்லையா? அன்றைக்கி படிப்புக்காக பார்த்த அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி குழந்தைங்களோட மனசை கெடுப்பதற்கு குழந்தைங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. இது எங்கே போய் சொல்கிறது? இது இயற்கையோடைய ஒரு அடி, அதை மாற்ற முடியாது. ஆனாலும் அந்த படிப்பு, ஸ்கூலில் போய் படிக்கக்கூடிய படிப்பு அது எப்படி? ஆன்லைனில் ஃபோனில் தயவு செய்து சொல்கிறேன், ஆன்லைனில் என் பொண்ணு படிக்கிறா, ஆன்லைனில் என் பையன் படிக்கிறா, ஆன்லைன் வேண்டாங்க. ஒரு 1000-2000 ஃபீஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, அவங்கள நேரடி கிளாஸில் வந்து கொண்டு போய் சேர்த்து விடுங்க. மொபைலுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். நாம் நினைப்போம், இல்லை என் குழந்தை அப்படிலாம் இல்லை. இது எல்லா பெற்றவங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம குழந்தைங்களை நம்ம வயசில் இருக்கும்போது நாம் எப்படி இருந்தோன்றதை யோசித்து பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அந்தந்த வயசுக்குன்னு சில சில விஷயங்கள் குழந்தைங்களோட மனசில் யாரும் சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக வரும். நாம் பாதுகாப்பாக அவங்கள இருக்கணும். அதுக்காக கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடாது, ஒரு விழிப்புணர்வு நிறைந்த பெற்றோர்களாக மட்டும் இருக்கணும். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். எவ்வளோதான் டெக்னாலஜிஸ் வளர்ந்துருந்தாலும் அதில் நல்லதும் இருக்குது, நல்லது எந்த அளவுக்கு இருக்குதோ கெட்டதும் இருக்குதுன்ற உண்மையை புரியாமலே, இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க என் குழந்தைங்க, இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயங்கள். நாளைக்கு 3வது மனுஷன் கண்டுபிடிச்சி நம்ம குழந்தைங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம குழந்தைங்க கரெக்டான வழியில் போகிறாங்களா இல்லையான்ற ஒரு விழிப்புணர்வு இருந்து அதை சரி பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால் இதை கொஞ்சம் சரியான வழியில் ஹேண்டில் பண்ணி சாய்ப்பாட வழியில் நடந்து நாம் குடும்பத்தை சிறப்பாக வாழ வைப்போன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சைரா. சாயிரா.